IVF process அப்படினாலே we know that it involves a lot of injections. ரெண்டு ப்ராசஸ்ல இன்ஜெக்ஷன்ஸ் உண்டு. ஒன்று வந்து நமக்கு எக்கு வளர வைக்கிறதுக்காக நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம், அதை வந்து டெய்லி போட்டுக்கணும் நம்ம. ரெண்டாவது வந்து எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம், அது வந்து நம்ம கர்ப்பப்பை ஜவ்வை ரெடி பண்றதுக்காக அண்ட் சப்போர்ட் பண்றதுக்காகவும். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஜெனோ ஊசி போட்டுக்கணுமா அப்படின்னு தட்ஸ் நேச்சுரல் இல்லையா, அதுல வந்து ஒரு தயக்கம் வர்றதுக்கு எக்கு வளர வைக்க வேண்டிய அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுங்கிறது it is very specialized, very small needles. So ungalku almost adu painless a aakkuradhukaga adu specialized a thinna kondu vandirukanga. Ipo I'm just going to show you. Idhu vandu namba eppovume normal a irukkira oosi. See, this is how it is. But idhe IVF ku உங்களுக்கு ஹார்மோன்ஸ்க்கு போடுற ஊசி வந்து இட் வில் பி லைக் திஸ். இது வந்து நார்மலா நம்ம இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது ஒரு ஜுரத்துக்கோ இல்ல நமக்கு ஒரு வேற எனி வலிக்கு போட்டுக்கிறதோ அந்த ஊசி. இந்த நீடலும் இந்த நீடலும் வித்தியாசம் பாருங்க. இதுதான் நமக்கு IVF ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற நீடு. சோ இது வந்து அப்சல்யூட்லி ஆல்மோஸ்ட் இதுல இருந்து வர்ற வலியில இது 90% கம்மி பண்ணிடும். உங்களுக்கு ரொம்ப வலியே இல்லாம பண்றதுதான் எங்களுக்கும் ஆசை, பட் ஒரு 10% இதுல இருக்கும். சோ பயப்படாம வாங்க. இட் இஸ் நாட் ஆஸ் பெயின்ஃபுல் ஆஸ் இட் சீம்ஸ் டு பீ.